வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஒரு பையன், இளவட்ட பையன். அவன் பேரு இளங்கோன்னு பேரு. 22 வயசான துடுக்கான மிடுக்கான பையன். அவனுக்கு பெருச கடவுள் நம்பிக்கையே கிடையாதுன்னா பாருங்க. என்னோட பேரே இளங்கோ. அந்த இளங்கோ வடிகள் யாரு? ஜோசியத்தை பொய்யாக்கி காட்டுறேன்னு சொல்லி துறவியானவர் அப்படின்னு திரும்ப திரும்ப பெருமையா சொல்லுவான். அதான் என்னன்னா, இளங்கோவடிகளோட அண்ணா செங்கூட்டுவன் ராஜாவா மாட்டேன், இளங்கோவடிகளுக்கு தான் ராஜாவார யோகம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்க. உண்மையில என்னன்னா, இன்னைக்கு இளங்கோவடிகள் உலக ஃபேமஸ். அவரோட சிலப்பதிகாரம், தான் அண்ணனை விட இவர் பெரிய புகழ் பெறுவர், ஒரு பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஜோசியரோட வார்த்தையை பொய்யாக்கி காட்டுறேன்னு சொல்லி இளங்கோவடிகள் துறவியானார். அவர் ராஜாவால, அது வேற விஷயம். ஆனா கவி உலகத்துல, இலக்கிய உலகத்துல இளங்கோவடிகள் ஒரு பெரிய ராஜாவா இருக்க. சோ இந்த கணிப்புகள் பொய்யாருது, தப்பா கணிக்கிறது அப்படிங்கிறது இளங்கோவடிகள் காலத்திலேயே சில ஜோசியர்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு தனி டாபிக். என்னன்னா, இந்த பையன் வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாமோ கக்ரு புக்ருன்னு சில விஷயங்கள் எல்லாம் பேசுவான். என் பேரே இளங்கோவடிகள், விதிய பொய்யாக்கி காட்டினவரோட பேரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிப்பான். அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், சில நேரங்கள்ல அந்த அளவுக்கு மீறிய ஓவர் கான்பிடன்ஸ் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசட்டுத்தனமா தெரியும். அவனுக்கே அந்த ஓவர் கான்பிடன்ஸால சில பிரச்சனைகள் வந்து அடிக்கடி அவமானப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அப்படிதான் இளங்கோ வழக்கமா ஒரு வேலைக்கு கிளம்பினா, முக்கியமான வேலை. அப்ப கிளம்புற நேரத்துல அவன் காலில் இடிச்சுட்டான். ஐயோ, இந்த சோஃபா என் காலை இடிச்சிருத்துன்னா. பக்கத்துல அவனோட பாட்டி இருந்தாங்க. என்ன, நீ கவனம் இல்லாம வந்துட்டு சோஃபா உன் காலை இடிச்சிருத்துங்கிற, சோஃபாவா நகுந்து வந்து உன் காலை இடிச்சிருத்து, தப்பு ஓமேல இருக்கு, இனிமே எதை பண்றதா இருந்தாலும் கவனத்தோட பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல, உன்னை இளங்கோக்கு கோபம் வந்துருது. எல்லாம் எனக்கு தெரியும், இந்த உலகத்துல என்னெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இதுல வேற எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்னு வழக்கமா இந்த காலத்து பசங்க மாதிரி பாட்டி கிட்ட கொஞ்சம் திமிரா மரியாதை இல்லாம பேசினான். பாட்டியர் எதையுமே கண்டுக்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ முக்கியமான வேலைக்கு கிளம்புறங்கிறது, கிளம்புற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படின்னு உடனே வழக்கமான தன்னோட வசனத்தை ஆரம்பிச்சான். நான் யாரு? அந்த விதியை பொய்யாக்கி காட்டுறதுக்காக, ஜோசியத்தை பொய்யாக்கி காட்டுறதுக்காக துறவியான இளங்கோவடிகளோட பேரு என் பேரு, என் பேரு இளங்கோ அப்படின்னு வழக்கம் போல ஆரம்பிக்க, பாட்டி, அடே பேராட்டி, இதோட ஒரு 10,000 தடவை இது சொல்லியிருப்படா, என்னால முடியல இதை கேட்டு. அதே இளங்கோவடிகள் சாமியாரானார், அவரை மாதிரி நீயும் சாமியாரத்துக்கு தயாரா? அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தார், நீயும் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு தயாரா? அவர் ஊழ்வினை துரத்ததும் ஊழ்வினை துரத்ததும் விதி துரத்திட்டு கோவலன, அந்த விதி துரத்தியதால் தான் கோவலன் மதுரைக்கு வந்தான். இளங்கோவடிகள் விதின்னு ஒண்ணு இருக்குங்கிறத ஒத்துக்கிறார். ஒன்னால அதை ஒத்துக்க முடியுமா? சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத. நானா ஒரு காலத்துல இலக்கிய பட்டிமன்றங்கள் எவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா? என்னை யாராலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது அப்படின்னு பாட்டி பேச, பாட்டிக்கும் பேரனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அப்படியே வீட்டுல சுத்தி இருந்த 2-3 பேருக்கு பாக்கிறதுக்கு செம தமாஷா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பாட்டி இளங்கோவை பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியில போறப்ப தண்ணி குடிச்சிட்டு போகணுங்கிறதுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் இருக்கு, அது தெரியுமா? நீ வந்து நம்பிக்கை, இதுல ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் சயின்ஸ்ன்னு சொன்னாலாவது கேட்பேன்ல, நான் இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் சொல்றேன் கேளு. பாட்டி உடனே அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதான் அந்த பாட்டி பேரன்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்புறப்போ கவனம் இல்லாம கிளம்புறதுனாலதான் அந்த மாதிரி காலில் இடிச்சுக்கிறோம், சின்ன சின்னதா சில விஷயங்கள் நடக்கிறது. கவனத்தோட கிளம்பினோம்னா இடிச்சுப்போமா? ஒரு பதட்டத்தோட கிளம்புறப்பயே காலில் இடிச்சுட்டு அந்த டென்ஷன் பதட்டத்தோடயே நம்ம கிளம்பினோம்னா என்ன ஆகும்? கவனம் இல்லாமல் பதட்டத்தோட வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் நடந்து அதனால உயிருக்கு ஆபத்து வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது வேலையை கவனம் இல்லாம செஞ்சோம்னா அந்த வேலை நிச்சயமா சொதப்பலாதான் ஆகும். நம்ம கவனமே இல்லாம ஏதாவது முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல பேசினோம்னா ஒரு முக்கியமான வியாபாரம் நம்ம கையை விட்டு போகும். நம்ம கவனமே இல்லாம கம்பெனியில ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அந்த வேலை சொதப்பல் ஆயிடுதுன்னா அதனால சீனியர் ஆபீசரோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். அதனால நம்முடைய ப்ரமோஷன் கொஞ்சம் தள்ளி போறது, இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் தள்ளி போறது, வேலையே போறதுங்கிறது நடக்கும். இந்த கொரோனா டைத்துல ஒழுங்கா வேலை பார்க்கறவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை போறது, அது வேற விஷயம். இதுலயும் வேற பதட்டத்தோட படபடப்போட வேலை செஞ்சா, இந்த லாக்டவுன் டைத்துல நம்ம யாரும் அடிக்கடி வெளியில போறது இல்லை. ஆனா இப்ப சொல்ற விஷயம், இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எல்லாருக்கும்
பொருந்தக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நம்ம கிளம்புற நேரத்துல காலில் அடிபட்டு இடிபட்டு அப்படி எல்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சு 2 நிமிஷம் உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்படி போறப்ப என்ன ஆகும், தண்ணி குடிக்கிறப்போ ஆக்சிஜன் நிறைய நம்ம மூளைக்கு போகும், H2O அந்த வேலையை பண்ணும். இந்த 2 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறப்ப நம்ம பதட்டம் குறையும். நம்முடைய பதட்டம் போச்சுனாலே நம்முடைய வேலையை சீரும் சிறப்புமாக செம்மையா பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு பதட்டத்தோட படபடப்போட கவலையோட பண்றப்போ அந்த வேலை வெற்றி பெறுமா, வெற்றி பெறாது. அதனால செய்யற விஷயங்களை திருந்த செய்யணும், பதட்டம் இல்லாம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன் வேலையை பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கிளம்புற நேரத்துல ஒரு முக்கியமான வேலைக்கு போறப்போ கால நம்ம இடிச்சுக்கிட்டோம், அந்த தடிக்க விழுந்துட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூட என்னால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போக முடியாதுன்னு நம்ம சொன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ற வேலையால நமக்கு பல மணி நேரம் பல நாள் இழப்புங்கிறது வரும். அதுக்கு அந்த 2 நிமிஷம் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது. இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற பல விஷயங்கள்ல சயின்ஸ்ங்கிறது இருக்கு. இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்காக முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, முன்னோர்கள் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்கறோம்னு சொல்ல வரல. முன்னோர்கள் அந்த காலத்துல சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிலது இன்னைக்கு பொருந்தாம இருக்கலாம். அந்த தலைமுறை இடைவெளி ஜென்ரேஷன் கேப்ங்கிறது இருக்குல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா முன்னோர்கள் சொன்ன அந்த மாதிரி பல நூறு விஷயங்கள்ல 90% இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் செட் ஆற மாதிரி, இன்னைக்கும் சூட் ஆற மாதிரி, இன்னைக்கும் ஆக்ட் ஆற மாதிரி இருக்கு. அதனால நல்ல விஷயம் எதுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நமக்கு தேவையான நல்ல விஷயம் யார் மூலமா எந்த காலத்துல இருந்து எந்த நாட்டில இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் டிராவல் பண்ணி வந்தாலும் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேந்து வந்ததுங்கிறத பார்க்காம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் வள்ளுவ பெருமானின் வாக்கிற்கு இணங்க நாம் அப்படி நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும், நம் வாழ்க்கை கவலைகளை வென்று மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான நிச்சயமான நித்தியமான சத்தியமான உண்மை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.